ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கார் இல்லாதவங்க கார் இல்லாத பாஸ்டர்ஸ் எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நிறைய பேர் கை தூக்குறாங்க. அப்ப நானும் நினைச்சேன் இவர் என்ன கார் வாங்கி கொடுக்க போறாரா, திடீர்னு கார் இல்லாத பாஸ்டர்ஸ் எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கை தூக்கு. அப்ப அவர் ஒன்னு சொன்னாரு, நான் உங்களுக்கு கார் ஒன்று வாங்கி தர போறதில்ல, உங்களுக்கு கார் கிடைக்காததை நினைச்சு கவலைப்படாதீங்க, அந்த புதிய மாடல் கார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதற்காக உங்களுக்கு இப்ப கார் தரல அப்படின்னு அவர். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த வேடை எனக்கு பிடிச்சிருச்சு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி கார் வாங்கினவங்க எல்லாம் வந்து அதான் நம்ம சொல்லுவோம் BS4 BS2 அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆனா அடுத்த ஆண்டவர் வந்து அதோட பெஸ்டா உங்களுக்கு கொடுக்க போறாரு, அதுக்காக தான் உங்களுக்கு காலதாமதமாகுது அப்படின்னு சொன்னாரு. நான் இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதைத்தான் நான் சொல்றேன். ஒன்னு கிடைக்கல, ஒன்னு இழந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதை விட நீங்க கிடைக்கலன்னு நினைச்சதை விட பெஸ்டா ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு தாமதம் பண்றாருன்றதை நீங்க மறந்துடவே வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. ஹலேலூயா ஹலேலூயா. நான் என்ன பண்ணும் அப்படின்னா நான் இழந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன், நான் இழந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வந்து தியானிக்க போறோம். எதை ஆண்டவருடைய பிள்ளைகள் திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னா, இந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு தேவனுடைய விட்டு வந்ததை திரும்பி பார்க்க கூடாது. அதான் வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்கிறது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நீங்கள் 19 ஆதியாகமம் 19:17 வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இவங்க இந்த தூதர்கள் வந்து அவங்களுடைய கரத்தை பிடிச்சு அந்த ஊர்ல இருந்து இப்ப வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த ஊரு ஒரு பாவமான ஊரு, அந்த ஊரு ஒரு சாபம் பிடிச்ச ஊரு, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அக்கிரமத்துல இருக்கிறவர்கள், அநியாயத்துல இருக்கிறவர்கள். இவனே அந்த பட்டணத்துல உட்கார்ந்து ஏறக்குறைய ஆண்டவருடைய அன்புக்கு தூரம் ஆயிட்டான். ஆனா ஆண்டவர் அவன் மேல வச்ச இரக்கத்தினால அத ரொம்ப தெளிவா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் மேல ஆண்டவர் கொஞ்சம் இரக்கப்பட்டு அவனை என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் அழகா அவனை கையை பிடிச்ச அவனையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளையையும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்ப பழைய வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, அசுத்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் இப்பொழுது அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டாரு. ஆனா இந்த லோத்தினுடைய மனைவி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, விட்டு வந்த வாழ்க்கைய பழைய வாழ்க்கைய திரும்பி பார்த்துட்டாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க திரும்பி பார்க்க கூடாது. எதை திரும்பி பார்க்க கூடாது தெரியுமா? ஒரு விசை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சில காரியத்தை நீங்கள் விட்டிருப்பீங்கள். அது பழைய உறவாக இருக்கலாம், அது பழைய பழக்கமா இருக்கலாம், அது ஒரு பழைய பாவமா இருக்கலாம். நீங்க அதை ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தீங்க, ஏற்கனவே அதைத்தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை எச்சரிச்சு, ஆண்டவர் உங்களோட பேசி, ஆண்டவர் உங்களை அந்த பழைய பழக்கத்திலிருந்து, அந்த பழைய உறவிலிருந்து ஆண்டவர் வந்து உங்களை வந்து
எடுக்கிறதற்கு பல முயற்சி எடுத்தார். ஒரு நாள் நீங்க விட்டுட்டீங்கல்ல, ஒரு நாள் அதை தூக்கி போட்டுட்டீங்கல்ல, ஒரு நாள் அது வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நீ முயற்சி எடுத்து கர்த்தர் அதுல இருந்து உங்களை அழகா தூக்கி கொண்டு போய் இப்பொழுது சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மாதிரி அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து வச்சிட்டாரு. ஏற்கனவே அந்த பிரச்சனையினால எவ்வளவு இழந்துச்சோம், அந்த தப்புனால எவ்வளவு அவமானப்பட்டீங்க, எவ்வளவு பேர் உங்களுக்கு கெட்டு போயிருச்சு, எத்தனையோ சூழ்நிலையில நீங்கள் கடந்து போன போதிலும் ஆண்டவர் உங்க மேல இரக்கத்தை வச்சு அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விட்டார்ல, அந்த பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விட்டார்ல, அந்த பழக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தார்ல. ஆண்டவருடைய பிள்ளையே வெளியே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையினால அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் திரும்பவும் அந்த பழக்கத்திற்கு நீங்க திரும்பி பார்க்கறது, நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க திரும்பி நிக்க முடியாது. அதான் நான் முன்பு சொன்னேன்ல, திரும்பி பார்த்ததனுடைய ஒரே ஒரு விளைவு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளையையும் அந்த வம்சமே ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க திரும்பி விட்டு வந்த பாவத்தை விட்டு வந்த பழக்கத்தை கர்த்தர் ஏற்கனவே தூக்கி எடுத்த அந்த இடத்தை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவ அதான் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். நீங்கள் எம்மட்டும் இரண்டு நினைவுகளாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். அதான் தீர்க்கதரிசி. இன்று பலிபீடத்திலிருந்து நான் சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்னுடைய சின்ன வயசுலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ போராட்டத்தை நான் சந்திச்சிருக்கிறேன், ஆனா ஒரு நாள் கூட விட்டு வந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும்ன்ற எண்ணம் என் இருதயத்துக்குள்ள வந்ததே இல்லை. ஒன் டே கூட, ஒரு நாள் கூட வந்ததில்லை. இந்த இயேசுவை விட்டணும் அப்படின்ற அந்த அந்த மாதிரி இருந்திருப்பேன், இந்த மாதிரி இருந்திருப்பேன். ஆனா சிலரெல்லாம் சொல்றதை பார்த்தா எனக்கு அப்படியே அப்படியே கோபம் வந்துச்சு. நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாரையுமே வந்து யாருடைய ஃபோனையுமே வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், ஒருத்தருடைய ஃபோனை வந்து பிளாக் லிஸ்ட்லேயே போட்டு வச்சிட்டேன். ஏன் அப்படின்னா என் ஆண்டவரை குறிச்சே தப்பா பேசுறாரு அவர். நான் ஆண்டவரோடு அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் ஏன் என்னை இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், ரொம்ப பேசுறாரு. கொஞ்ச நேரம் நான் அப்படி என்ன என்ன அப்படி கைவிட்டாருன்னு கேட்டால் சொல்கிறாரு, அவருடைய லவ்வை ஆண்டவர் சேர்த்து வைக்கலையாம். கதை எப்படி இருக்கு பாருங்களேன், அவர் லவ் பண்ண அவர் காதலிச்ச பொண்ணை வந்து அவர் கிடைக்கலையாமா, அதனால ஆண்டவர் கெட்டவர் ஆயிட்டார். அதுவும் இல்லை ஆண்டவர் அவன் இவனெல்லாம் பேசுறாரு. எனக்கு கொஞ்சம் நான் அவரை கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தேன், ஆண்டவரை மரியாதை குறைவாக பேசினார்னு தெரிஞ்ச உடனே போனை பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிட்டேன். போயா நீ வேற, என் ஆண்டவரை பொறுத்த அளவில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நீ பழைய வாழ்க்கையை எதுக்கு நீ திரும்பி பார்க்கிற, நீ எப்படி திரும்பி பார்ப்ப அந்த வாழ்க்கைக்கு? அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துல எவ்வளவு மோசமா இருந்தாங்க, ஆண்டவர் எகிப்துல அவர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதுனாலதான் அங்கிருந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு பிரயாணம் பண்ண வைக்கிறார். ஆனா போற வழியில இவன் என்ன பண்றான் தெரியுமா, நாங்க எகிப்தை நாங்க நினைக்கிறோம், எகிப்துடைய கொம்மட்டிக்காய் நினைக்கிறோம், வெள்ளரிக்காயை நினைக்கிறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் கோபம் வராம இருக்குமா? நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரியே மாற்றப்பட்டு விட்டார்கள். நாங்கள் பழைய வாழ்க்கை அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், நான் அன்னைக்கு எப்படி இருந்தேன், அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா எட்டுமா ஆண்டவருடைய பிள்ளையே? நீங்கள் ஆண்டவரை அறியாத காலத்திற்கும் ஆண்டவரை அறிஞ்ச காலத்திற்கும் அன்னைக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. பழைய வாழ்க்கைய சாவனே தவிர திரும்பி அதன் மேல கை வைக்க மாட்டேன், திரும்பி அந்த இடத்துக்கு போக மாட்டேன், திரும்பி அந்த விக்கிரகத்தை நோக்கி நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்கிறார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை, இந்த அக்னி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நாங்க
அந்த சிலைய வணங்க மாட்டோம் அப்படின்னா அவனுடைய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எங்களை உயிரோட வச்சாலும் கொன்னாலும் இந்த அக்னி சூழல இருந்து நாங்க விடுதலை ஆனாலும் ஆகாவிட்டாலும் விடுதலை ஆனா கத்திரக்கு ஸ்தோத்திரம். அதான் வாழ்ந்தா ஆண்டவருக்காக வாழ்வேன், செத்தாலும் கத்திரக்காக வாழ்வேன். சொல்ல முடியுமா? உயிரோட இருந்தாலும் கத்திரக்காக, செத்தாலும் கத்திரக்காக. உயிரோடு இருந்தாலும் ஆண்டவருக்காக, செத்தாலும் கத்திரக்காக. சொல்லுங்க, ரொம்ப அழகான பாட்டுக்குல, வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான். எவ்வளவு அழகான பாடல், உமக்காக தாண்டவரை நான் வாழ்வேன். அப்போ நம்பர் டூ, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க திரும்பி பார்க்க கூடாதது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டைம் விட்டு வந்தத திரும்பி பார்க்க கூடாது. இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும், ஆண்டவருடைய பிள்ளைய ஒரு டைம் அதை விடுறதுக்கு எத்தனையோ இழந்துட்டீங்கல்ல, அதை விடுறதுக்காக தானே இவ்வளவு கெட்டவேன்ற பேரே வாங்கினீங்க. சாதாரணமா விட்டீங்க, ஆண்டவர் எவ்வளவு கிருபையா அவங்களை தூக்கி எடுத்தாரு. அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுதலையே ஆக முடியாதுன்னு நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் அழகா தூக்கி எடுத்தார்ல. திரும்பவும் அந்த சாக்கடைக்குள்ள போய் விழணுமா? ஏற்கனவே அந்த அந்த மாதிரி ஒரு சாக்கடையில இருந்து தானே கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தாரு. அந்த சாக்கடையில விழுந்ததுனால தானே உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க இழந்தீங்க, உங்க கிருபை இழந்தீங்க, உங்க அன்பை இழந்தீங்க, உங்க உங்க சரீரத்தை இழந்தீங்க, எத்தனையோ இழந்துட்டீங்கல்ல. ஆனா ஆண்டவர் கிருபையா உங்களை தூக்கி எடுத்து வச்சார். திரும்பவும் போய் அந்த சாக்கடையில விழணுமா? திரும்ப அந்த சாக்கடையில ஏன் விழுறீங்க? விழாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்கிறேன், விட்டு வந்தத விட்டு வந்தத நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கோடி ரூபா கொடுத்தா கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எவ்வளவு அவன் நண்பனானாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் திரும்பி பார்க்க மாட்டேன், பழைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்க அந்த பழைய வாழ்க்கையை விட்டதுனால எத்தனை பிரச்சனை நீங்க சமாளிச்சீங்க, ஆனா அன்னைக்கு அவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்களா, அவ்வளவு பலனா இருந்தீங்களே. சொல்லுங்க, ஆண்டவரை திரும்பி பார்க்க மாட்டேன், ஆண்டவரே பழைய வாழ்க்கை எனக்கு, கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த பழைய சந்தோஷம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்த பழைய மனுஷன் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. மேன், ஒரு வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்த அளவில் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பார்ப்பீர்களே ஆனால் அந்த அந்த பட்டணத்திலே அவன் ரொம்ப பெரிய ஆள். அப்படின்னா எல்லாருமே அவனை பார்த்த உடனே பயப்படணும். அவர் குதிரையில் தான் வருவார், அவர் வந்து பெரிய ஆள், அங்கே இருக்கிற அரசாங்கத்தோடு அவருக்கு பயங்கரமான டையப்பு, கமாலியலின் பாதத்தருகையிலே கல்வி கற்றவர், அதனாலே அந்த கௌரவம், அந்த அப்படி அந்த பெருமை அவருக்குள்ளே இருந்துச்சு. அந்த லெட்டரை வாங்கிட்டு போய் ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு, அதான் முதல் ரத்த சாட்சியா எஸ் தேவானை வந்து கொல்லும் போது சாட்சிக்காரனுடைய பாதத்தின் அடியில சவுலுக்கு பாதத்துக்கு கீழே வச்சாங்க அவனுடைய ட்ரெஸ்ஸ அப்படின்னு சொல்லுதில்ல. அப்படின்னா என்னன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு கெத்தா இருக்குவன், சேர்ல உட்காண்டுவான், ரத்த சாட்சியா மறிக்கிற அவனுடைய ட்ரெஸ்ஸ கூட கலட்டி இவனுடைய பாதத்தருகே கொண்டு போய் வச்சாங்களாமா. அந்த மாதிரிதான் இப்பவும் போறாரு அவர். சரி, நம்ம வந்து போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு, ஆனால் கர்த்தர் அவரை சந்தித்தார், கர்த்தர் தொட்டார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே ஆண்டவரே நீர் யார்? உடனே கர்த்தர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அவன் பார்த்து, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? போப்பா, நீ அனன்யா என்கிற இடத்துல போ, நான் நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லுவேன். கத்திர அவனை ஊழியத்துக்காக திரும்பி எடுத்து வர இப்போ ஒரு பட்டணத்துக்கு போறாரு. பட்டணத்துக்கு போனா இவர்களுடைய உருமால்கள் எல்லாம் அற்புதம் நடக்குது, கச்சையில எல்லாம் அற்புதம் நடக்குது.
அற்புதம் நடக்கிறத பார்த்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ தேவர்கள் நம் நடுவில் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மாலை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவனை கடவுள் மாதிரி பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்மளா இருந்தா பழைய வாழ்க்கை சே, அப்போ உலகத்துல கெத்தா இருந்தோம், இப்ப கத்தருக்குள்ள கெத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கத்தர் என்ன மேன்மைப்படுத்திட்டார், கத்தர் என்ன உயர்த்திட்டார், கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு சாட்சி சொல்லுவோம். ஆனா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே வெறுத்து பயப்பட்டு அந்த மாலையெல்லாம் தூக்கி போட்டு உங்களை மாதிரி நாங்களும் மனுஷங்க தான், நாங்க கடவுள் இல்லை அப்படியே அந்த இடத்துல தாழ்த்தின. அதான் சொல்லும் போது சொல்லுகிறார், நீர் பெருகவும் நான் சிறுகவும் தாழ்த்தின. பழைய வாழ்க்கையை அவன் வந்து திரும்பி அவனுக்கு வரவே இல்லை. ஆனா நம்மளே நிறைய பேருக்கு என்ன வருது தெரியுமா, நம்ம அடிக்கடி பழைய வாழ்க்கைய திரும்பி பார்த்துடுறோம். வேணா ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம், ஆண்டவரே நான் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க மாட்டேன். ஹாலேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எதை திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னா, நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் அதை அந்த 19 அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதற்கு லோத், அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாய் விளங்க பண்ணதனால் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஹலோ, ஊரை விட்டு பட்டணத்தை விட்டு வெளியே அவர்களை கொண்டு போய் நிக்க வச்சாச்சு. ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல போ, ஒரு மலைக்கு ஓடி போறதுக்கு இவங்களுக்கு சொல்றாரு. ஆனா இந்த லோத்து இங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவன் சொல்றான் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. உன்னை நினைச்சுக்கங்க, அவனையே காப்பாத்தணும்னு நினைக்கிற ஆண்டவருக்கு அந்த பட்டணத்திலிருந்து அவனை கொண்டு போய் மலை வரைக்கும் அவன் போறதுக்கு அவனுக்கு பலன் கொடுக்க முடியாது. சொல்லுங்க, அந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அந்த ஊர்ல இருந்து கத்தர் அவனை காப்பாத்துற, இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்துற ஆண்டவருக்கு அந்த மலைக்கு அவனை கொண்டு போய் நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எத்தனை நாள் ஆகும்? ஆனா இந்த லோத்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்றாரு. உடனே மலையை பார்த்த உடனே, தூரத்தை பார்த்த உடனே, இந்த மலைக்கு ஓடி போக என்னாலே முடியாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மலைக்கு போற வழி வந்து திரும்பி பட்டணத்தை பார்க்க முடியாத வழியா இருக்கலாம். ஆனா இவன் சொன்ன அந்த பட்டணம், அந்த ஏரியா, உடனே தூதர்கள் வந்து சரி உனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா இவன் தனக்கு முன்பாக இருந்த அந்த நெகட்டிவை பார்த்ததுனால இவனுடைய மனைவி உப்பு துணாய் மாற்றப்பட்டாள். நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களுடைய இருதயத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரே நெகட்டிவ் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இத்தனை பேருக்கு இப்படி நடந்துருச்சு, அவர்களுடைய வாழ்க்கையில அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இல்ல, அந்த நெகட்டிவை திரும்பி பார்க்காதீங்க, அந்த நெகட்டிவை திரும்பி பார்க்காதீங்க. எத்தனையோ பாசிட்டிவ் இருக்குல்ல, நீங்கள் திரும்பி பார்க்க கூடாத ஒன்று உங்களை, உங்களுக்கு முன்பாக தோற்று போனவங்களையும் இடிந்து போனவங்களையும், அதற்கு மாறாக என்ன நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்ன அலங்கரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், இந்த பிரச்சனைகள்லாம் என்ன தப்பு வைக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு முன்பாக அவரை நோக்கி நீங்கள் ஓடுவீர்களே, ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து கிருபையாய் நம்மால தப்பிக்க முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் த்ரீ, ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் திரும்பி பார்க்க கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு பின்பாக இருக்கிற நெகட்டிவை திரும்பி பார்க்காதீங்க.
உங்களுக்கு பின்பாக மரிச்சிருக்கலாம், உங்களுக்கு பின்பாக விழுந்திருக்கலாம், உங்களுக்கு பின்பாக சைன் பண்ணாம போயிருக்கலாம், உங்களுக்கு பின்பாக எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை திரும்பி பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு நடந்ததுனால உங்களுக்கு நடக்க போறது இல்லை. அவர்களை ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்தினார், ஆனா உங்களை கர்த்தர் வித்தியாசமா நடத்துவார். நான் சொல்றேன், இந்த லோத்துனுடைய மனைவி தன்னுடைய வாழ்க்கையிலே பின்னிட்டு பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பின்னாடி நடக்கிற நெகட்டிவா திரும்பி பார்க்கறாங்க. ஊரு அப்படியே கொந்தளிக்கிறது, ஊர் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிய போகுது. அந்த நெகட்டிவை பார்த்த உடனே, ஐயோ அந்த தீ நம்மளை தொட்டுருமோ, அந்த அக்னி நம்மளை தொட்டுருமோ, அந்த பிரச்சனை நம்மளை தொட்டுருமோ, நம்ம ஓடி போகிறதுக்குள்ள அந்த அந்த ஆபத்து நம்மளை தொடர்ந்து வந்துருமோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா திரும்பி பார்க்கறாங்க. அங்க கூக்குரல் சத்தம் கேக்குது, அங்க ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் கேக்குது, அங்க தூதன் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் கிரியை செய்ய ஆரம்பிச்சாங்க. அத பார்த்த உடனே இவங்களுடைய மனசு என்ன நடக்குது பார்க்கலாம், என்ன நடக்குது பார்க்கலாம். இல்லவே இல்லை. நீங்கள் கவனமாய் கவனிங்கள். இந்த கொரோனா காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது என்னன்னா, நெகட்டிவை பார்க்கவே கூடாது. அதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நிறைய செய்திகள்ல வந்து பின்னாடி நடந்ததை தான் போட்டுட்டே இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இந்த ஜனங்களுக்கு அப்படி நடந்துருச்சு, இந்த நபருக்கு அப்படி நடந்துருச்சு. பின்னாடி போ நடக்கிறதெல்லாம் போட்டு காமிச்சு காமிச்சு உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் வருகிறது, ஒரு பெரிய பயம் வருது. ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி ஆயிருவேனோ, என் குடும்பம் அப்படி ஆயிருமோ, என் பிள்ளை அப்படி ஆயிடுவாங்களோ, எனக்கு இப்படி எல்லாம் நடந்துருமோ, எனக்கு அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கு. நோ நோ, இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களை எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலிருந்தும் தூக்கி எடுப்பார் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. நான் சொல்றேன், தெரு வரைக்கும் வருகிற ஆபத்து உங்களை தொட முடியாது, வீட்டுக்கு பக்கத்துல வர்ற ஆபத்து உங்களை தொட முடியாது, வீட்டுல வர்ற ஆபத்து உங்களை தொட முடியாது. மற்றவர்களை மாறி நீங்க இல்ல, மற்ற குடும்பத்தை மாறி நீங்க இல்ல, கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நீங்க ஸ்பெஷலா இருக்கிறீங்க. அதல்ல. ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். உபவாச ஜபத்துல உங்களை மிக அன்பாய் கேட்கிறேன், நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் படி இடுங்க. ஆண்டவரை நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எதை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னா, தேர்ட், நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நெகட்டிவை திரும்பி பார்க்க மாட்டேன், ஆண்டவரே எதிர்மறையை திரும்பி பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு நடந்ததை திரும்பி பார்க்க மாட்டேன். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று கவனமாய் கவனிங்கள். உங்க குடும்பத்துல அது நடக்காது. கர்த்தர் உங்களை தப்பு வைக்க வல்லவர். அவங்களுக்கு நடந்துச்சுன்றதுக்காக நீங்க உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு நடந்தது போலவே எல்லாமே உங்களுக்கு நடக்கல. ஆனா கர்த்தர் உங்களை அழகாய் தூக்கி எடுக்க வல்லவர். முழங்கால் படிடுறீங்களா? முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படிடுங்க. எழும்பி நிற்க வேண்டியவர்கள் நீங்கள் வீடுகளில் எழும்பி நில்லுங்கள். கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் திரும்பி பார்க்க மாட்டேன் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. ஓ சிலுவையே முன்னால், இந்த உலகமே எனக்கு பின்னால் இருக்கிறது, நீர் என்னை நடத்துறதற்கு வல்லவர். நோக்காதே, நீ நோக்காதே, உங்க பாரம் அதிகமாகும். சிஸ்டர் பிரதர் திரும்பி பார்த்தா உங்களுடைய பாரம் அதிகமாகும். இன்னைக்கு கர்த்தர் தான் உங்க கூட பேசுறாரு. ஹாலேலூயா. நான் தான் பாஸ்டர் இந்த சூழ்நிலையில இருக்கிறேன். கர்த்தர் எனக்காக தான் பேசினாரு. கையை உயர்த்தி தகப்பனே நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க. மூன்று காரியத்தை கர்த்தர் பேசினார். இழந்ததை திரும்பி பார்க்காத மகனே, பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காத மகளே, நெகட்டிவை திரும்பி பார்க்காத, கையை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க.